ஆண்கள் 30 வயதுக்கு பிறகு உடல் பரிசோதனையின் துவக்கத்தை கொண்டிருக்க வேண்டும் என்று தேசிய சுகாதார நிறுவனம் பரிந்துரைக்கின்றது. இந்த 30 வயதுக்கு பிறகு ஆண்களின் உடல் மாறத் தொடங்குகிறது. இந்த வேறுபாடுகளை கவனிக்க சிறிது நேரம் எடுக்கலாம். தசைகள் வேகமாக மோசமடைய தொடங்கலாம். சகிப்புத்தன்மை குறையலாம். உடல் வளர்ச்சிதை மாற்றம் குறையலாம். இந்நிலையில் செய்ய வேண்டிய பரிசோதனைகள் மற்றும் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை பார்க்கலாம். குடும்ப வரலாறில் நீரழிவு தாக்கம் இருந்தால் இரத்த சர்க்கரை ஆரம்பத்தில் பரிசோதிக்க வேண்டும். அதிலும் உடல் பருமன் இருந்தால் 30 வயதின் தொடக்கத்திலேயே பரிசோதனை செய்ய வேண்டும். 40 வயதுக்கு பிறகு எடை இழப்பில் கவனம் செலுத்துவதை விட 30 வயதில் எடை இழப்புக்கு வேலை செய்வது எளிதானது. வயது அதிகரிக்கும் போது வளர்ச்சிதை மாற்றம் மற்றும் மெலிந்த தசை வெகுஜனம் குறையும். 30 வயதில் நீங்கள் பிஸியாக இருக்கலாம். உடற்பயிற்சி செய்ய நேரம் இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உடற்பயிற்சி செய்தால் உங்கள் வேலையில் நீங்கள் இன்னும் ஜொலிக்கலாம். தினசரி சரியான நேரத்தில் உணவு முறை அவசியம். காய்கறிகள் மற்றும் பழங்கள் உடலுக்கு எப்போதும் ஆரோக்கியமானது. உங்கள் உணவில் புரதம், கார்போஹைட்ரேட்டுகள், கொழுப்பு மற்றும் வைட்டமின்கள் ஆகியவற்றில் கவனம் செலுத்துங்கள்.